மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் கரு பழனியப்பன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரைமி அப்பளம் வழங்கும் வாத்தமலாவா கோபரேசட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ் கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பனியர்கள் பற்றி வின்னர்வர் அசோசியேட் பார்ட்னர் லோய்லி மிட்டாய் என்ற சாய் மற்றும் ஹர்ஷா டைல்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா ஒரு ஓரளவு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் அந்த ஹாலில் ட்ராயிங் உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்முடைய வீடு வீடு சொந்த வீடாக இருந்தால் கூப்பிட்டு போய் வாங்க வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுவோம் அந்த காட்டும் போதே பார்த்திங்கன்னா நம்முடைய பெட்ரூம்குள்ளே வந்து உள்ளே எல்லாம் கூட்டி கொண்டு காமிச்சிட மாட்டோம் ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவுடைய வருகையினால் வந்து ஒரு புதுமையாக நவீனம் என்ன ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து அவர்களுக்கான தங்களுடைய பர்சனல் லைஃப்பை எல்லாருக்கும் கடைவிரிக்கிறதா எல்லாருக்கும் காட்டுறதா ரீல்ஸ் போடுறதா ஒரு புது தலைமுறை முழுக்க உருவாகிருக்கு ஏன்னா நம்ம என்ன பழகிருக்கோம்னா வெளியிடத்துக்கு போகும்போது புருஷை மோட்டாடியே போகும்போது மனைவியினுடைய கையை கோர்த்து போகிறதே வந்து அவ்வளோ அனாதி மருந்து யாராக பார்ப்போமே நினச்சி விளையிடுவோம் மெதுவாக மனைவி அணைத்துக் கொள்வதோ அல்லது புத்தமிடுவதோ என்பது வந்து தனி அறைக்குள்ள மட்டும்தான் அப்படி இல்லாமல் இன்றைக்கி ரீல்ஸ் போடுறோங்கிற விவரங்கள் எல்லோரும் அப்படி ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் காமிக்கலாம் ஹோம் டூருங்கிற பேரில் வீட்டினுடைய பாத்ரூம் லாக்கர் எல்லாத்தையும் கூட்டி தொடர்ந்து காட்டல இதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது இது சரியா அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸும் அவருடைய ரசிகர்களும் ஒருத்தர் பின் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க அதுவர்களை மேலும் தூண்டிக்கிட்டே இருக்குது லட்சம் லட்சம் பேர் பேர் அப்போ அப்ப இவ்வளவு பின்தொடரும் போது இவர்களுடைய குடும்பம் என்ன நினைக்கிறத பத்தி தங்களுடைய தனிப்பட்ட அவள் தனக்கு மட்டுமே பொத்தி வச்சிருந்த அந்த குடும்பம் இப்போ இதை பத்தி என்ன நினைக்குது அப்படின்னு பேச நினச்சோம் அதனால இங்க வாத்தமிழாவில் பேச நினச்ச தலைப்பு வந்து ரீல் ஜோடி பிரபலங்கள் வர்சஸ் அவர்களது உறவினர்கள்

ரீல்ஸ் போட்டு நீங்க தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ரெண்டு நாள் போடலன்னா கீழே வந்து பல பேர் கண்டிக்கிறாங்க உங்களை ஏங்க யாருமே ரீல்ஸ் போடல ஆமா ஆமா ரொம்ப நீங்கள் நீங்க நாள் நாளே கரெக்டா கேக்குறாங்க சார் இது மாதிரி போட மாட்டீங்க எங்க வெளில போயிட்டீங்களா உடம்பு சரியில்லையா உங்களுக்கு என்ன ஆச்சு எல்லாமே ஓப்பனாக கேக்குறாங்க நம்ம அதுக்கெல்லாம் ரீப்ளை ஓப்பனாக சொல்லிடுவீங்க ஓப்பனாக ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிடுவோம் வெளியில போயிருப்போம் கொஞ்சம் பர்சனலாக இருக்கும் அது காட்ட முடியாது ஓ இருக்கு அதெல்லாம் இருக்கு 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 இல்லாம இருக்காது கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பர்சனல் இருக்கும் சில பர்சனல நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா பர்சனல் இருக்கு எங்களுக்குள்ளேயும் இருக்கு ஓகே இப்போ நீங்க இதே எல்லாத்துக்கும் உடனடியாக வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரபலமான ஜோடியா இருக்குல்ல

வாங்க டென் ஓ கிளாக் கூட பண்ணலாம்னு சொல்லுவாங்க பசிக்குதுமா டின்னர் போடுமான்னு சொன்னா கூட ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ஹாப்பியா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்புறம் அப்புறம் ஃபாலோஸ்லாம் வந்து நம்மளுக்கு எங்க பார்த்தாலும் போட்டோ எடுத்துக்கலாமா செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க பலிகளில் போகும்போது அது ரொம்ப தூண்டுதலாக இருக்கு எங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும் நிறைய ஆசை இருக்கு சார் நீங்க இல்ல அவங்க தான் சார் உங்களுக்கு ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் சார்

எங்கே இல்லையா இவங்க வழி சொந்தங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா என்ன உங்கள் பொண்ணு என்ன பண்ணது பையனை வச்சலாம் பேரனை வச்சலாம் பண்ணக்குள்ள இன்றைக்கி உங்கள் பேரனை பார்த்தேன் இன்றைக்கி உங்கள் பொண்ணு மரும பிள்ளை இப்படி பண்ணியிருந்தாங்க அது கேட்க கேட்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நாங்களும் ரொம்ப அவங்க கூட இன்வால்வ்மெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சார்

நாங்களும் தான் வீட்டை விட்டு ஒன்னு தான் கல்யாணம் பண்ணோம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம் அப்ப ஒய்ஃப் என்ன பண்ணா எல்லாருமே போறாங்களே நம்மளும் போகலாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் என்னாச்சுன்னா வந்து போடும்போது எல்லாமே கமெண்ட்ல வந்து களி களி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தமா வந்து நிறைய இருக்கு சார் நீ வந்து என்ன தம்பியா பண்ணிட்டியா நீ அக்கா மாதிரி இருக்க அவரே உனக்கு சரி உங்களுக்காக நான் உடம்பு குறைக்கிறேன் நம்ம குறைச்சாச்சு ரொம்ப குறைச்சா அதே மாதிரி என்னைய இருந்துட்டு பார்த்துட்டு என்ன நீ ஆள் இப்படி இருக்க பார்த்தா ஆள் பார்க்கதே ஒரு மாதிரி இருக்க உனக்கு ஒய்ஃபை பார்த்தா வேற மாதிரி இருக்குது எப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க எல்லாம் என்ன சொல்லி நிறைய கமெண்ட் வந்து நான் எதுவுமே எதிர்பார்க்காம வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் எல்லாருமே வந்து யூடியூப் யூடியூப் சொல்லி எல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் போலாம் சொல்லிட்டு போட்டோம் அதே எங்க வீட்லயுமே வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மேரேஜ் பண்ண சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை வீட்டில் ரொம்ப குழந்தவர்களும் பார்த்துக்கே கிடையாது வந்து அந்தளவுக்கு இது பண்ணல அப்புறமேட்டு கொஞ்சம் எதிர்ப்புனால வந்து பேச ஆரம்பிச்சாங்க பேசும்போது என்ன சொன்னாங்க இருந்துட்டு என்ன சொந்தக்காரங்க எல்லாமே வந்துட்டு உன இப்படி திட்டுறாங்க இப்படி சொல்றாங்க உன் பையன் வீடியோ போடுறீங்க நாலு செவத்துக்குள்ள நடக்கிறது எதுக்கு உலகம் பூரா காட்டுறீங்க சொன்னது யாரு வீட்ல எங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க பாக்குறவங்க எல்லாம் என்ன அப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதான் பேசுவாங்க சார் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்புறம் நானும் சொல்லுவேன் என்ன தம்பி இப்பெல்லாம் செஞ்சுருக்கேன்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா டிவியை உடச்சம்ம இது பண்ணிட்டாங்க சார் கோவம் வந்து விளக்கமாக தடுத்துட்டு சாத்தி விட்டேங்க சார் அப்புறம் அந்த மருமகளுடைய அந்த ஏற்ற அடிக்கிறீங்க அவர்

சேர்ந்து ரீல்ஸ் போடலாங்கிற முடிவு எடுத்தது யாரு நான் மோஸ்டா வந்து ரீல்ஸ் நான் வந்து ரொம்ப பிடிக்கும் வீடியோ ஏற்கனவே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறைய பண்ணியிருந்தேன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து ஒரு தேவைக்கு மட்டும்தான் அவங்களாம் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலாக வந்து நம்ம கிட்ட அவங்களோட என்ன எல்லாமே கற்றுக்குன்னு அவங்க போய் ஒரு துரோகம் மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ அதனால இப்போ நம்மளோட துரோகம் பண்ணி போகாத ஒரு ஆளோட சேர்ந்து ரீல்ஸ் போடுவோன்னு நினைச்சு உங்கள் மனைவியோடு போட ஆரம்பிச்சிக்க

ஆமா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த மெசேஜ் ஏன்னா வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எனக்கு ஆமா எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்டா எங்க அப்பா அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா கரெக்டா வருது என்ன பண்றது தெரியல எனக்கு அந்த இடத்துல இருந்து ஓடுறேன் எங்க அம்மா கேக்குறாங்க எங்க போறே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மேல வந்து டியூஷன் பசங்க இருக்காங்க அவங்க போய் பார்க்க போறேன் மேல போயிட்டு என்னதான் டெக்ஸ்ட் பண்றது தெரியாம அப்புறம் தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பித்தேன் இவங்களை என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு என்னோட கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்லி தான் இவங்கள ஃபஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்தமாரி தான் ஒரு ஒன் வீக்காக இவங்களும் வருவாங்க போவாங்க அந்தமாரி இருந்தால் அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணேன் நான் பேர்ட்ஸ்லாம் வளர்த்துட்டு இருந்தேன் பேர்ட்ஸ் வளர்த்துட்ருக்கும் இருக்கும்போது அதை என்ன பண்ணுவேன் நான் எப்போயுமே ஃபுட் போடுறதுக்காக அங்கே போய் நைட் டைமில் போகும்போது எங்கள் அம்மா கிட்டே ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டேன் இவங்க காலில் இருந்தாங்க வீடியோ காலில் இருந்தாங்க நான் கொடுத்துட்டு போயிட்டேன் எங்கள் அம்மா உஷாரா எந்த ஸ்கூல் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் அவங்க படித்த ஸ்கூலில் சொல்லிட்டாங்க நான் நான் படிச்ச ஸ்கூல்ல சொல்லிட்டேன் இவங்க ஒரு அவங்க ஸ்கூல் படிச்ச ஸ்கூல் பேர் வந்து ஏதோ சம்திங் சொன்னாங்க இப்போ தெரியாது அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் பேர் எல்லாம் வந்து சொன்னாங்க ஆமா அவங்க விசாரிக்கறாங்க வீடியோ கால்ல விசாரிக்கறாங்க தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா நான் தெரியாம சொல்றேன் அவங்க வந்து एक्चुअली எடுத்துன்னே அத கேக்கல ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா பத்தி அவங்க அப்பா பத்தி அவங்க பத்தி கேட்டுட்டு டக்குன்னு பாயிண்ட் என்ன பேசணுமோ கரெக்டா கேட்டாங்க எனக்கு உள்ள இருந்து பயம் வந்துருச்சு ஐயோ இவங்க என்ன வேற வேற சொல்லிடுறாங்களே அப்படி சொல்லிட்டு வீடியோ கால்ல போயிட்டு நான் போய் எங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்ப உள்ள போறேன் எங்க அம்மால இந்த இங்க வீடியோ கால் கால் இப்படி வச்சுட்டு இங்க மட்டும் ஏ போ போ இப்படி காட்டுறாங்க கைய அப்போ மீறி போயிட்டு இப்படி காட்டும் போதா இவருக்கு அப்படியே பயந்து போனே கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் நார்மல் கால் பண்ணும்போது நான் மாட்டிக்கினேன் வீட்டில் இந்த மாரி நீ பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல விடு ஒன்றும் இல்லை நான் நாளைக்கு வரேன் இல்லை நாளைக்கு வந்தா ப்ராப்ளம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்துன்னு நினைச்சாங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க நீ வரக்கூடாது அவங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வாட்டி மட்டும் வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னேன் எங்க அம்மா நினைச்சாங்க அவங்க வரமாட்டாங்க அவள் தான் ஏன்னா வந்து எங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க லவ்லாம் வந்து சும்மா தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க தவிர இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க தைரியமா வந்தாங்க அதை தான் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க இப்போ என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் யூடியூபர்ஸா இருக்கும் வேலைக்கு பேரே யூடியூபர் சார் ஆமா யூடியூபர் வேற எந்த வேலையும் கிடையாது வேற நான் எனக்கு ஷாப் இருக்கு சார் மொபைல் சர்வீஸ் ஷாப் இருக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்ல எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குனா எல்லாரோடையும் எல்லார் பிரச்சனையும் ஞாபகம் வச்சு எல்லாருக்கும் ரீல் போட்டு இதுக்கு நடுவுல அந்த மொபைல் ஷாப் போறதுக்கு நேரம் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு நாள் போவேன் ஒரு நாள் போக மாட்டேன் சார் அது உண்மையா மாட்டிக்கிட்டா உண்மை சொல்லற போல இருக்கு இப்படி தான் சார் உங்களில் யாருக்கு இதுல பெரிய ஆர்வம் இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஜோடியா பண் ரீல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற என்ன எப்போ வந்துச்சு நான் தான் சார் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தேன் ஆ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவரோட வந்து குரல் மட்டும்தான் இருக்கும் வீடியோவில் ஓ அவுட் பிளாக்ல வெளியே ஃப்ரேமுக்கு வெளியே ஆமா ஆமா வீடியோக்கு அதிகம் வர மாட்டாரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு மட்டும் வருவார் ஒரு கணக்கு வச்சிருக்காரு அவரு இல்ல இப்போ நீங்க பையில வச்சு வீடியோ எடுத்துட்டீங்களா இல்ல இது எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு நீங்க எப்ப இவர் சொன்னதுல இருந்து நாங்க பையில வச்சு போன் எடுத்து போ கீழ வச்சு எடுத்து போ மேல வச்சு எடுத்து வாய்ஸ் போட்டா கொடுப்பா அவங்க மட்டும் தான் வீடியோக்கு வருவாங்க நான் எப்பயாவது ஒருக்கா வீடியோ கருவேன் எவ்வளவு நாள் ஆச்சு திருமணம் ஆயி உங்களுக்கு 12 வருஷம் ஆச்சு பண்ண என்ன எல்லாத்தையுமே சோகமாவே சொல்றீங்க ஆமா அவர் போட மாட்டாரு ஆமா பண்ண வேண்டியது சார் பேச முடியல இல்லேனா நான் நல்லா பேசுவேன் throat infection ஆயி நான் பேச தம்பி சுடுது நீ ரெடி பண்ணுங்க பா கனவன் மனைவியா வந்து இந்த ரீல்ஸ் போடலாம்னு சொன்ன பொழுது என்ன சொன்னீங்க சார் நான் ஃபர்ஸ்ட் வேணாம் தான் சொன்னேன் நீ மட்டும் போட மாட்டா போடு எனக்கு எதாவது இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லி அப்புறம் அவங்களே தான் போட்டுருந்தாங்க அப்புறம் வேற வழி இல்லாமல் ஏதாவது ஒரு சில வீடியோவில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி போடணுங்கிறதுக்காக கெஞ்சுவேன் சார் ஒரே ஒரு வீடியோக்கு வாங்க வியூஸே போய் தொலைய மாட்டேங்குது உன் குரல் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைம்மா நீங்கள் தனியாக ஒரு பெண் வீடியோ போடுறீங்க அப்போவே வியூஸ் வரல இவரை பக்கத்தில் வச்சு போட்டால் வியூஸ் வரணும் எப்படி நம்ப சார் இவர் வந்து என்ன அது இருக்கா என்ன பண்ணுற அப்படின்னா வியூஸ் போயிடும் சார் ஓ வெளியே அது வாய்ஸுக்கே கூட போடுச்சா வியூஸ் வாய்ஸ் மட்டும் கொடுப்பா வாய்ஸ் மட்டும்தான் அப்போ நிறைய பேர் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறீங்களே வீடியோக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கோயம்புத்தூர் சார் என்ன பண்ணுறீங்க நான் ரயில்வே டிடிஆர்ஸ் அதனாலதான் சார் வீடியோ பண்ண மாட்டாரு இப்ப ரயில்வேல இருக்கீங்க வீடியோ எல்லாம் போடாதிருக்கீங்க டிக்கெட் செக் பண்ண போகும்போது இப்ப யாரும் உங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்களா சார் அப்படி இருக்காங்களா நிறைய பேர் கேட்பாங்க சார் 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 நான் சொல்றேன் போட்டோ இவர் வேற எங்கேயாவதுலாம் இருந்தாருன்னா போட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுவாங்க இவர் வந்து வேற ஒன்று சொல்லுவாரு நான் அங்கே போகல அப்படின்ட்டு ஆ சொல்லுவார் வேற எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் அப்படியே பர்சனலாக போயிட்டு வருவாரு அங்கெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு உங்களுக்கு அப்புறம் என்னமா பிரச்சனை உங்களுக்கு கூட யாரும் வந்துருக்கா

அதுல எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் ஆயிருச்சு அவங்க ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி கூட அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க சேர்ந்து நீங்க பண்றது இப்படி தண்ணி கட சார் தனியா அவங்க நாங்க அவங்க வீட்டுக்கு போய்போது பண்ணுவோம் பண்ணா பண்ணுவோம் நான் எங்க வீட்டுக்கு போய்ட்டு நாங்க தனியா பண்ணிட்டு இருக்கோம் உங்க வீட்டுக்காரர் கூட சேர்ந்து ஆஹா யார் எங்க வீட்டுக்காரர் எல்லாம் பண்ண மாட்டாங்க சார் எங்க பையன் யாருமே பண்ண மாட்டாங்க நான் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு இல்லங்க சார் எங்க வீட்டுக்காரர் வந்து நீ பண்ணுன்னு தான் சொல்வாங்க சார் ஆனா அவர் வீடியோக்குள்ள வர மாட்டாரு வெளிய வெளிய குரல் மட்டும் கொடுப்பாரா ஆ சரி இப்படி குடும்பமா ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வரணுங்கிறது யார் எடுத்த முடிவு

அப்புறம் இப்போ அவங்களே துர்கா எங்களை வீடியோ எடு துர்கா எங்களை வீடியோ எடுன்னு பாங்க ஊருக்கு வந்துட்டாவே அவங்க அங்கே வீடியோ எடுக்கிறதாங்க சார் வேலை வீட்டில் சமையல் கூட பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க நீங்கள் இங்கே வந்தாலும் எனக்கு எதை வேலை வைக்கிறீங்க அங்கே வந்தாலும் எனக்கு எதை வேலை வைக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் வீடியோவே எடுக்கிறீங்க அப்படின்னு போய் கிராமத்தோட சேர்ந்து எல்லாரோட வீடியோ எடுக்கிறதா வீடியோவும் எடுப்பாங்க திருவிழாக்கெலாம் போனோம்னா வீடியோ எடுக்கணும் இல்லை சார் விலாக் எடுத்து போடணும் ஊருக்கு வந்திருக்கோம் இல்லைன்னா சாமி குத்து மாதிரி இல்லை சார் போடலாம் ஊருக்கு போனீங்களே உங்க கிராமத்தை காமிங்க ஆடு மாடு காமிங்க அப்படின்னு கேட்பாங்க சார் நாட்டு மக்கள் கவலைப்படுவாங்க இல்லாட்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இப்போ எங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம்னா சீர் செய்யறதுல இப்போ தயங்காமல் செய்யறாங்க முன்னையெல்லாம் செய்ய மாட்டாங்க இது நல்லா இருக்கு முன்னையெல்லாம் கேட்டாங்க சார் சீர் செய்ய செய்ய மாட்டாங்க ஏதோ கேட்டோம்னா எங்க அப்போ நான் சம்பாதிக்கிறது எங்களுக்கு ஏதோ சரியா இருக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு தான் சரியா இருக்கு உனக்கு எங்கேருந்து நாங்கள் செய்கிறது அப்படிம்பாங்க சார் இப்போ எதை கேட்டாலுமே நாங்கள் கேட்குறத விட எஸ்ட்ராகவே செய்கிறாங்க சார்

ஒரு குண்டுமணி மணி குறைஞ்சா கூட எங்க ஏத்துக்க மாட்டேன் உனக்கு எதிர வீடியோ போடுவேன் உங்களை பத்தியே போட்டு விடுவேன் நான் உங்களுக்கு எதிர வீடியோ போடுவாங்களா ஏக ஒரு போட்டு ரெண்டு போட்டு குறைஞ்சா எல்லாம் ஒத்துக்க மாட்டீங்க அதுல ஏத்துக்கவே முடியாது ஏங்க சார் வருமானம் வரும்போது செய்யணும் இல்லீங்க சார் அவங்களுக்கு வருமானம் வருதுன்னா அவங்களுக்கு தான செஞ்சுக்குவாங்க உங்களுக்கு தான சார் நாங்க இப்ப அக்கா இல்ல இப்ப எங்களுக்கு எங்களுக்கு ஒரு சீர் யார் செய்வாங்க அவங்களை விட யார் செய்வாங்க நாங்க எப்ப யார் கேக்குறது நான் சீர் சீர் செய்யறது உனக்கு தான் செய்ய முடியும் உங்க பொண்ணுக்கு நான் எப்படி செய்ய முடியும் என் பிள்ளைக்கே நான் அஞ்சு பவுன் எடுக்கலாம் தாய்மாமன் சீர் யார் செய்வாங்க தாய்மாமன் இருக்கு இல்ல நீதான் தான் யார் வந்து செய்வாங்க தாய்மாமன் சீர் ஒரு அரை பவுன் ஒரு பவுன் கேட்டா அது ஒரு நாய் ஐயோ தாய்மாமன் சீர்னா என்ன சார் செருப்பு மாலை அப்புறம் சாப்பாடு செஞ்சு போடுறது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறது இதுதான்

முதல்ல எடுத்தவனா என்னடா நீ தான் இப்படி கெட்டு இதாக போயிருந்தானா கல்யாணம் பண்ணி வந்த புண்ணியும் மாட இப்படி மாற்றிட்ட அப்படின்னு சொல்லி முதல்ல வேதனைப்பட்டாங்க பட்டாங்க மருமகளும் மகனும் சேர்ந்து ரீல்ஸ் போட்டதில் வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க ரியாக்ட் பண்ணாங்க எல்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க எல்லாரும் எப்படி நீ சம்மதிச்ச நீ சம்மதி எதிர்பார்க்கவே இல்லையே நான் உனக்கு இதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு இப்போ அவங்க வேணான்னா கூட இவங்க போட சொல்கிறாங்க இந்த தலைமுறை அந்த மாதிரி இருக்காங்க புரியுது நீங்கள் வந்து அவர்களை விடவும் கூடுதல் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டீங்களா அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது

மறுபடியும் ராத்திரி நான் தூங்கி திருப்பி காலை எழுந்திரிச்சி உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி உங்களை வேலைக்கு அனுப்பிச்சு திருப்பி மத்தியானம் சாப்பாடு செஞ்சு சாயந்தரம் வந்து காப்பி போட்டு கொடுத்து அதனால தான் உங்களுக்கு வந்து ரீல்ஸ் போடுறதுனால எனக்கு காப்பி கிடைக்க தான் உங்களுக்கு இருக்க முதல் கம்ப்ளைண்டாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வீடு என்பது காப்பி கிடைக்கிற ஒரு இடம் கரெக்டா எஸ் அந்த அம்மாவுக்கு வீடு என்பது வெறுமனை காப்பி போடுற இடமாவே இருக்குது முத முதல்ல பையன் கொண்டு கொண்டு கொடுத்த ரீல்ஸில் தான் முத முதல்ல உலகம் தெரியுது அந்த அம்மாவுக்கு யாரோ தெரியாத பூரா வந்து அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்கம்மா ரொம்ப அழகாக பண்ணுறீங்கம்மா அப்படின்னு பாராட்டுறாங்க அந்த அம்மா தள்ளி கால் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுக்கு கீழே கருப்பு சட்டை போட்ட ஒரு பையன் ஒரு அம்மாக்கிட்ட விளக்கு மாதத்தில் அடி வாங்குறான் ஆனால் நம்ம நம்ம பையன் அடித்ததே இல்லை இப்படி நடக்குதா உலகத்தில் விளக்கு மாதத்தில் வாங்குறாங்க இவங்க அப்படின்னு கீழே தள்ளுனா அடுத்த ஒருத்தர் கணவன் மனைவியாக ரெண்டு பேர் குடும்பத்தை சம்மதிக்க வச்சு ரீல்ஸ் போடுறாங்க இதுவெல்லாம் என்னதுன்னா அந்த அம்மாவுக்கு உலகத்தை காட்டுது

அந்த ஆண்கிட்ட மட்டும் தான் பேசியிருந்தா தெரியாத ஒரு ஆண்டை பேசுகிற வாய்ப்பே கிடையாது ஆமாம் இவரோடு பேசவே மாட்டாங்க முதல் முதல்ல இந்திய பெண்கள் முகம் தெரியாத ஆண்களோடு பேச போகிறார்கள் அடுத்து ஆண்களோடு பேச போகிறார்கள் அப்படின்னா அதுக்கு உதாரணம் தான் அந்த அம்மா அதனால அவங்களை திருப்பி திருப்பி கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருச்சாது 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 நான் கேட்டக்கான காரணம் தான் நாற்பத்தஞ்சு வருஷம் ஸ்ரீரங்கத்தில் உட்காந்து காப்பியே போட்டுக்கிட்டு இருக்கமே அப்படிங்கிற அம்மாவுக்கு அந்த உலகம் வேற ஒரு உலகம் தெரிய ஆரம்பிக்குது மொபைலில் அதனால தான் அதை வந்து விழா விலக முடியாம அவர்களே அவர்கள் வாயால இப்ப நான் வெறி கொண்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆகணும் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லாட்டிதான் அப்புறம் ஸ்ரீரங்கத்துல போய் ஆத்தகர்கள் தான் உட்காந்துருக்கணும் நம்ம ஓகே சார் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேருமே தனித்தனியா பண்ணிட்டு இருந்தோம் இவங்க வந்து சென்னை நான் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸோ அப்போவே நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல எங்களால் சேர்ந்து பண்ண முடியாது அப்போ வந்து டூயட் பண்ணுவோம் அவங்க தனியாக பண்ணி நான் தனியாக பண்ணி அதை மேட்ச் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஆ அப் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் காதலிக்கிற காலத்தில் ஆமாம் அந்த டைமில் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் தனியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் தனியாக பண்ணியும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம் சார் எப்படியாவது ரீச் ஆகிடணும்ன்ட்டு பசங்களை எல்லாம் கூப்பிட்டு கேமரா ரெண்டுக்கு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவோம் ரீச்சே ஆகலை சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு ஒரு வீடியோ முப்பது செகண்ட் வீடியோ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் சார் எடுத்து அதை எடிட் பண்ணி முடித்து அப்லோட் பண்ணுவோம் எதுவுமே ஆகல சும்மா ஒரு நாளைக்கு நானும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டோம் டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன்ஸ் வியூஸ் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ டூ மில்லியன்ஸ் மத்ததெல்லாம் எல்லாமே நூறு லைக் அவ்வளோதான் நூறு ஆமா தனியா நான் போடுற வீடியோ எதுவுமே ரீச் ஆகல ஃபேமிலி அப்புறம் பண்ணா ஆரம்பிச்சேன் என்ன பாட்டு டூ மில்லியன் வியூஸ் போனது என்ன பாட்டு போட்டீங்க தெரியும் அந்த காலம் முடியலாம்னு ஒரு சாங் வரும் சார் அது நாங்கள் பேபியை வச்சுட்டு பண்ணோம் அதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நல்லா ரீச் ஆச்சு பேபியை வச்சுட்டு ஃபேமிலியாக இருக்கிறது ஸோ அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் எனக்கு இந்த பார்த்து பசங்களை பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது இவருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இந்த ரீல்ஸ் பண்ணுறது ஆக்ட் பண்ணுறது எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் அப்போ அவர் கூப்பிடுவார் நல்லா கூப்பிடா கெஞ்சி வருவா ப்ளீஸ் ஒரே ஒரு வீடியோ அப்போ நான் போவேன் காமெடி வீடியோஸ் ஏதாவது இந்த வடிவேல் வீடியோஸ்க்கு தான் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு ஸோ அந்த கோவை சரில் வடிவேல் ஏதாவது ஒன்று பண்ணி போட்டாலும் உடனே ரீச் ஆகும் அப்போ அந்த மாதிரி பண்ணி 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 அப்படியே எனக்கு அவர் டைம் கிடைக்கும் போது என்னை கூப்பிடா நான் அப்படி மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி பண்ணுறது சார் என்ன வேலை பார்க்குறீங்க நான் வந்து ஷாப் வச்சிருக்கேன் தனியா பண்ற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த பிளட் ரகடா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம் மெனக்கெட்டு அதை பார்த்துட்டு அம்மா உட்காந்து அழுவாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்க ஜோடியா பண்றது எல்லாமே ஃபன்னா இருக்கும் சோ அத பார்த்து நல்லா சிரிச்சு வரது சார் ஒரு ஃபீல் வரவே வராது எப்பவுமே இந்த காமெடி இந்த அடிக்குறது குத்துறது இது மட்டும் தான் பண்ணுவாரு அவர் அவர் பேசல அத வரும் எனக்கு நல்ல அந்த லவ் சாங்ஸ்லாம் பண்ணணும் எனக்கு ஆசை ஒரு பாக்கும்போது நீங்க கொஞ்சம் கூடுதல் ரொமான்டிக்கா வர அப்படி இல்ல இல்ல சார் அப்படி இல்ல அவர் எப்பவுமே ஒரு மாதிரி மொறச்சிட்டு அப்படி தான் இருப்பாரு எனக்கு எனக்கான லவ் சாங்ஸ் அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் மத்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் எனக்கு அப்படி நம்மளும் நான் சொல்லி கொடுப்பேன் எப்படி பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஏதாவது என்ன ஏதாவது டவுன் பண்ணி இப்ப ஏதாவது ஒரு மட்டமா பண்ற அந்த மாதிரி டைலாக் எடுத்துட்டு வந்து உடனே என்ன கொடுப்பாரு அது நல்லா வரும் அது நல்லா வரும் சார் என்ன போட்டு அடிக்கிறது திட்டுறது சீப்போ அப்படிலாம் சொல்றதுலாம் அவருக்கு நல்ல இன்ட்ரஸ்டா இருக்கும் ஏதாவது லவ்வா கொடுத்தா தான் ரீச் ஆகுது சார் ஆனா அதுதான் சார் ரீச் ஆகுது லவ் பண்ணா அந்த அளவுக்கு யாரோ ஒரு பார்க்க மாட்டாங்க காமெடியா பண்ணா நல்ல வியூஸ் வருது நல்ல ரீச் ஆகுது ஃபேமிலியும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அம்மாக்கள்லாம் அந்த காமெடியெல்லாம் மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்பாங்க ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போகும் போது பார்த்து என்ன நினச்சிங்க எனக்கு எதுக்கு தேவையில்லாத மாதிரி இருந்தது ஃபேமிலிஸ்லாம் சொன்னாங்க எதுக்கு இவங்க பொண்ணு குழந்தெல்லாம் பெற்றுருக்குறா இதெல்லாம் தேவையா ரீல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையா ஒரு அடக்கம் முடக்கமாக வீட்டில் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க இவ ரீல்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸ்லேயும் போட்டு விடுவாங்க எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க பார்த்து ஒரு மாதிரி பேசுவாங்க என்னத்துக்கு தேவை தேவையில்லாத வேலை இது தேவையில்லாத வேலை சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வீவர்ஸ் வர்றதுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு மன நிறைவாக தான் இருக்குது ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க அவங்க வீ மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் ரொம்ப அவர் இதுவாக இருப்பார் அதனால இப்போ பொண்ணு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ரீச் ஆகின்னு வராங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு நல்லா சண்டை போட்டுப்பாங்க சார் இப்போ சண்டை போட்டு என்னை வந்து கூப்பிடுவாங்க வாமா அப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்குலாம் பார்த்தா ரீல்ஸ் பண்ணின்னு இருப்பாங்க வடிவேல் காமெடி வச்சு பண்ணிவிட்டு அதுலேயும் அவங்க ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஓரளவுக்கு அது அதுலேயும் பார்த்தா ஒரு நன்மை தான் அது ஓகே நீ என்ன பண்ணுறீங்க பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சார் ரியல் எஸ்டேட் பண்றீங்களா நீ வொர்க் பண்றீங்களா ஹவுஸ் வைஃப் சார் ஹவுஸ் வைஃப் ஆ அரேஞ்ச் மேரேஜ் ஆ இல்ல இல்ல சார் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் என்ன ஒரே குழப்பமா இருக்கு லவ் மேரேஜ் தான் சார் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் ஓகே நான் வந்து ரீல்ஸ்னா ஃபர்ஸ்ட் நான் தான் உள்ள வந்தேன் எப்படின்னா ஃபுட் பிளாகர் ஸோ டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா கொஞ்சம் வியர்டா பண்ணலாம் அப்படின்ட்டு வியர்டான ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் லைக் வந்து இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல வந்து மீன் குழம்பு மிக்ஸ் பண்ணி ஆமா சார்

அவங்க சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே சேர்ந்து மோஸ்ட்லி இவர் உள்ளே வர மாட்டாரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து வீடியோ அவர் எடுக்கும்போது வந்து பேசுவார் பேக் கிரவுண்ட் வாய்ஸ் மோஸ்ட்லி கொடுப்பாரு முதல்ல கொடுப்பாருக்கு அறிமுகப்படுத்துறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது வியூஸே போகல அது என்னமோ என் அம்முஜை பார்த்து போகலையா என்னாலாம் தெரியல தனியா தனியாக பண்ணும்போது பாத்தீங்கன்னா வியூஸ் போக ஆரம்பிச்சுது இன்னும் சரி டிஃப்ரெண்டா எதனா பண்ணலாமேன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டோம் நீ இப்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்க நாங்க அதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே பாத்தீங்கன்னா நாய்க்கு சோறு போட்டு சொன்னாங்க சார் வீட்லயே சமைச்சு வீட்லயே பிரியாணி செஞ்சு அஞ்சு கிலோ பிரியாணி செஞ்சு நாய்க்கு போட சொன்னாங்க சார் சார்தான் போச்சு சோ இது ஓகே இது ட்ரை இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தா நீங்க என்ன எல்லாம் ஈஸியா இருக்கிறதே பண்றீங்க கஷ்டமா இருக்கிறத பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இந்த பப்ளிக் டாய்லெட்ல வந்து பிரியாணி நீங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற இந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க ஸோ இது வந்து யாராலையும் பண்ண முடியாது ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணப்பதான் ஓரளவு நல்லா ரீச் கிடைச்சது அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ்ல வந்து குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது சக்கரை பொங்கல்ல வடகறி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ண போய் தான் ஓரளவு இந்த மாதிரி ரீச் ஆயிட்டோம் சார் சக்கரை பொங்கல் வடகரியா சார் இந்த சந்தானம் சார் வந்து ஒரு காமெடி வரும் இல்லைங்களா எங்களோட பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது சக்கரை பொங்கலும் வடகறி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைலாக போட்டு நீங்க இத கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு ஒரு ஒன் வீக்கா எங்களுக்கு வந்து வந்துட்டே இருந்துச்சு ஆமா அத நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் கேட்பீங்க

சக்கரப்பொங்கல் வடகறி அந்த மாதிரி வேற என்னெல்லாம் காம்பினேஷன் இது பிரியாணில லெமனும் உப்பு salt சாக்லேட் சிரப் இதெல்லாம்மே போட்டு mix பண்ணி சாப்பிடணும் சோ இந்த மாதிரி வியர்டான கமெண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சோம் சார் ஆ பக்கத்துல நீங்க ரெண்டு பேரும் கால் திருப்பணும் இன்னும் மேரேஜ் இல்ல இல்ல சார் மேரேஜ் ஆகலீங்க இப்போ ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போடுறீங்க ரீல்ஸ் எல்லாம் ஆமாங்க சார் இப்போ எவ்வளவு நாள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு வருஷமா போட்டு இருக்க சார் காதல் நாலு வருஷம் சார் 4 இயர்ஸ் ஆச்சுங்க சார் 4 இயர்ஸ் ஆச்சுங்க ஓகே இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த வீடியோ எல்லாம் பண்ணலாம்னு முடிவு பண்ணது யாரு நான் தான் சார் எதனால அது முடிவு எடுத்தீங்க சார் எனக்கு இன்ட்ரஸ்ட் பண்ணனோனே தனியா பண்றதுக்கு நல்லா இருக்காது தனியா பண்ண வேற யாராவது டு இட் போடுவாங்க நம்ம டு பண்ணலாம் அப்படி சார் உங்க வீட்ல என்ன சொல்றாங்க எங்க வீட்ல ஓகே சார் எங்க வீட்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சு பார்த்துட்டு இருக்காங்க நீ என்ன வேலை பாக்குறீங்க நான் பொட்டிக் வச்சிருந்தேன் சார் அவரு ஆ விவசாயி சார் விவசாயி சார் ஓகே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வீடியோல வந்து அதிகமா போ பார்த்தது இது வீடியோ ஆஹ் இப்போ தனியா நான் பண்ணது போயிருக்கு சார் அவ்வளவு சேர்ந்து பண்ணது அதிகமா போவே இல்லையா போயிருக்கு சார் ஆனா ரொம்ப அதிகமா போனது நான் தனியா வீடியோ ஒண்ணு பண்ணிருந்தேன் அது போச்சு சார் இப்ப ஜெயிலர் படத்துல வர்மனோடது ஒண்ணு வந்துருந்துச்சு அது பண்ணியிருந்தேன் அது ஒன் மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருந்தது சார் தனியா பண்ணதா கொஞ்சம் அதிகமா போகும் சார் இப்ப உங்கள் இதுவரில் சேர்ந்து ரீல்ஸ் போடலாங்கிற முடிவெடுத்தது யார் சார் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் டிக்டாக்லேருந்தே அவங்க இருக்காங்க அது நான் அவங்க பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பிடிக்கும் அதனால அவங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஆனால் நைட்டாகவும் பண்ணுவாங்க இந்த நேர்வை ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது எனக்கு அவரை பிடிக்கும் அதனால அவர் பண்ணுற எல்லா வேலையும் பிடிக்க முடிக்கிறது ஒரு நாள் ஃபேஸ்புக்கு ரீல்ஸ் ஓடணும்னு சார் இந்த படையல் சார் இந்த கோ வாயிலே உலக்க வச்சு கொடுத்து அவர் சொன்னேன் சவுந்தர் வா சும்மா பண்ணிப்பாரு நான் அப்லோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பண்ணிட்டாங்க இவங்களுக்கு தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன் இதை வந்து அம்மாவோட பெரிய தம்பி மாமா பார்த்துட்டு உடனே இவங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு ஒரே இப்படி என்ன பண்ணிட்டாரு வாயில் உலக்கை வச்சு குத்துற இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படியாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருங்கப்பா வாரேன் சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாகவே ரூம்கில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண மாட்டேங்கே சொன்னீங்க ஏன் அப்லோட் பண்ணீங்க நம்ம எல்லா ரிலேட்டிவ்ஸ் பாப்பாகலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆனே கொஞ்ச நேரம் கழித்து சோசியல் மீடியாவிலேயே அப்லேட் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக்கில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஃபேஸ்புக்கில் யாரை கேட்டு பண்ணிங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் திட்டுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்று யாரும் அப்படியெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போய் ரெண்டு நாள் மூணு நாள் பேசாம பிறந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வா பண்ணு 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 அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் இப்போ என்னை கேட்டில் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நான் தான் சார் பார்ப்பேன் பார்த்தாலும் எனக்கு அது மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்களே வயிற்று புலப்புக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் வேண்டாம் பண்ணாதியா அப்படின்னு சொல்லுவேன் கேட்க மாட்டாங்க ரெண்டு பேரும் கோவத்தரில் அடித்தது மாதிரி என் மையனை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இது எனக்கு கோபம் அதிகமாக வந்துச்சு இதை நேரம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது போட்டு அதை நாலு குத்துவோமான்னு எனக்கு நினைவு அப்புறம் வந்து கேட்டேன் என்னடா ஏன்டா அந்த பிள்ளை அடிக்குது நீ வாங்கிகிட்டு இருக்கிய மனுஷன் அனி அப்படின்னு கேட்டேன் விளையாட்டுக்குமா கோவத்தரில் தத்தம் கேட்கலையாப்பா பார்க்கலையா நீ அந்த மாதிரி பண்ணுறோம்மா அப்படின்னு சொன்னா சரி இது உனக்கு இந்த வேலை வேண்டாம் நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது நீ போய் வெளியில் வேலை பாருன்னா

எல்லாம் மேக்கப்புக்கு வாங்கி காசு வாங்கிட்டு வா கொண்டு வந்து வாங்கி வந்துட்டா அப்படின்னு டார்ச்சர் ரொம்ப பண்ணும் எனக்கு கோவம் அந்த நேரம் பயங்கரமா போய் உங்களுக்கு அதை வாங்கிட்ட இப்போ மெட்ராஸ்ல வந்து ட்ரெயினை விட்டு வா ரெண்டு சுடிதார் எடுப்போம் நான் சுடிதார் எடுத்தினா நான் இங்கிட்டு தானே ட்ரெயின் ஏறிடுவேன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இருந்தேன் இப்போ எடுத்தீங்கன்னா எடுக்கல சுடிதார எடுக்க விடல அவங்களுக்கு ஷர்ட்டை அதிகமா எடுக்க மாட்டாங்க அவங்க இருக்க ஷர்ட் வச்சுருக்க மேட்ச்சுக்கு நான் சுடிதார் எடுத்துக்கிறேனே அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் கிளம்பிடுறதாங்க சார் வேற ஒன்றும் இல்லை அது அவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே இருக்கும் மேக்ஸிமம் தெரியாத அளவுக்கு போட்டாலும் அது ஆர்ட்ரு கிடைக்கிறது மாமி கையிலே கிடச்சிரும் நான் எங்கேயாவது டைம் தான் கால் பண்ணுவாங்க அவங்களே வாங்கி வைக்கிற மாதிரி பிரித்து காமிக்கணும் அந்த பிரிக்கும் போது கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக திட்டு வாங்கிடுவேன் என்னையும் பண்ண சொல்லி ஒரு இதுக்கு நான் போய் பண்ணுன்னேன் மனோரமா வேஷம் போட்டு பண்ண தன்னாங்க என் மையன் விட்டவே மாட்டேன்னுட்டான் ஒரு கட்டாப்புக்கு போய் மனோவரமா வேஷம் போட்டு நான் பண்ணினேன் நான் என் மர்ம என்னை பிடிச்சி அடிக்கிறது மாதிரி நான் அதை அடிக்கிறதுன்னு நீங்க சொல்லவே இல்லையே இவ்வளவு நேரம் பேசிட்டு அவங்க அம்மாவும் அழுதுட்டேன் சரி எல்லாரையும் அழுக வச்சு யாரும் அழுதாது என் மரும உள்ள இடமா என் சமந்தி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே உங்களுக்கு கிடைச்சிருச்சேண்ணா இல்ல இப்படி இல்லை நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வச்சு இப்படி கொண்டு வச்சு அடிக்க விட்டு இருக்காளே அப்படின்னு அல்லது எனக்கு ஒரு ஆசை

என்ன இது அந்த டென்ஷன் ஆனால் நான் போயிடுவேன் இறங்கி அப்படின்னு போய் இறங்கி நான் பகல் பகு கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆகுது சார் கல்யாணம் ஆனால் சேர்த்து வீடியோ போட்டிக்கலாம் இல்லை முன்னாடியே போட்டிக்கலாம் இல்லை சார் எங்கள் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா அவங்கள நான் கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஆர்ஃபன் தான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க நான் ஒரு பிஜியில் பார்த்தேன் அவங்கள நான் தனியாக ஒரு எனக்கு வீட்டில் பேசுகிறதுக்கு எனக்கு சம் கொஞ்சம் டைம் தேவை கூட்டு குடும்பமாக நடந்து தான் மேரேஜ் ஆச்சு எனக்கு கல்யாணம்னா நாலாவது நாளில் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு நாங்களும் இவங்களும் மட்டும்தான் சிம்பிளாக ஒரு வீடியோ போட்டோம் அது வந்து கொஞ்சம் ரீச் ஆச்சு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வரவே அது எங்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திச்சு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சவங்க ஒரு பத்து பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ரெண்டு பேர் வந்து சரியான கமெண்ட்ஸும் கொடுக்கல தப்பான கமெண்ட் வந்தால் ஒன்று டெலிட் பண்ணு இல்லை உன்னால் முடிஞ்சால் நீ ரிப்ளை பண்ணு இல்லை உன்னால் ரொம்ப இன்டெப்த்தாக போய்ட்டு கேட்டாங்கன்னா நீ என்கிட்ட கூட நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ என்கிட்ட அவங்க ரிப்ளே என்கிட்ட வர்றதில்லை இப்போ அவங்களே டீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விளையிட்டாங்க எனக்கு பெரிய ஆசை என்னென்னா நிறைஞ்ச அரங்கு நான் சொல்கிறேன் எங்கள் முகம் என் முகம் தெரிய தேவையில்ல என் பொண்டாட்டி முகமும் என் பிள்ளை முகம் தெரிஞ்சால் மட்டுமே போதும் இவங்களை வந்து ஆர்ஃபனாக அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரே நாளில் இறந்துட்டாங்க அந்த டைம் வந்து இவங்க சொந்தக்காரங்களும் இவங்களுக்கு கை கொடுக்கல அந்த டைமில் இவங்களுக்கு ஞாபகம் வந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான் நான் இப்போயும் சொல்லிக்கிறேன் அவங்க வந்து எங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நல்லா இருக்கா முத்து மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துருக்கேன் அதை நான் மாறு தட்டி சொல்லிப்பேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த விஷயத்தினால ஓகே சூப்பர் பெரிய ஃபேன் பேஸ்லாம் கிடையாது கொண்டாட்டிக்கு ஃபேனாக இருக்கும் இதை விட வேற என்ன பெரிய ஃபேன் பேஸ் வேணும் கண்டிப்பாக ஏன்னா எனக்கு வந்து யார் வந்திருக்கா வீட்டில் எங்கள் மாமா எங்கள் அக்கா ஓகே இப்போ இவங்களோட அப்பா அம்மா அவங்க தான் ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் நான் கமெண்ட்ஸ்லாம் படிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாப்பா வச்சு வீடியோ போடுறீங்க கண்ணு பட்டுற போது பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது சாப்பிட்ற வீடியோலாம் போடாதீங்க அப்படின்வாங்க பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாப்பா முகத்தை பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கேன் நிறைய பேர் எங்களுக்கு வந்து பர்ஸ்னலாக டிஎம் பண்ணுறவங்க என்னென்னா டிவோர்ஸ் ஆனவங்க அண்ட் சேம் வே பாப்பா இல்லாமல் ஃபர்டிலிட்டி பிரச்சனை இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் மெசேஜ் பண்ணி உங்கள் பாப்பா பாப்பா பார்க்கும்போது என்னோட பாப்பா எனக்கு பிறந்த பாப்பா பார்க்குற சந்தோஷம் கிடைக்கிது டிவோர்ஸ் ஆனவங்களாம் மெசேஜ் பண்ணி அண்ட் ஈவன் கால் பண்ணி கூட லைவ்ல நாங்கள் போனா கூட உங்களுடைய ஃபேமிலி பார்க்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கலையே நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் லாங் டைம் உங்களுடைய ஜேர்னி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது எங்களுக்கு ஈவன் நாங்கள் சண்டை போட்டு எல்லா ஃபேமிலிலேயும் பிரச்சனை கண்டிப்பாக வரும் எங்களுடைய ஃபேமிலிலேயும் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும் அந்த டைமில் இருக்கும்போது கூட நாங்கள் ரொம்ப டவுனாக இருப்போம் பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வா நம்ம எதுவாக இருந்தாலும் மூவ் ஆன் பண்ணலாம் வா ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஒரு ஃபன் வரும் இல்லையா ஃபன்னு சொல்லும்போது ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஒரு ஜாலி கிடைக்கும் அதே மாதிரி பாப்பா சிரிக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது எல்லாமே சேர்த்து நாங்கள் பண்ணும் பண்ணும்போது மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க இப்ப பாப்பா வீடியோவுக்காக நிறைய பேர் ஏன் எங்கள் அக்கா மாமா கூட ஈவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு மத்தவங்க எல்லாருக்குமே கூட அந்த குழந்தைய பார்த்த முகத்தை பார்த்தா கூட அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ நல்லா வீடியோ வீடியோஸ்லாம் நிறைய போடுவாங்க ஓகே என்ன ஒன்றுனா அவங்க நெகட்டிவாக போட சொல்ல நாங்களே இதுதான் தப்பு ரொம்ப கஷ்டமா நேத்து கூட ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க நானே இன்னைக்கு காலையில பார்த்துட்டு இது மாதிரி போடலாமா நெகட்டிவாக போடாதீங்க அப்படின்னு ஆமாம் அது ரொம்ப நமக்கு கஷ்டமா இருந்தது என்ன நெகட்டிவா போட்டிருக்கீங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மாதிரி அது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது இல்ல நீங்க கல்யாணம் ஆகி மனைவியினுடைய குடும்ப சூழல் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட விபத்து அது எல்லாத்தையும் இவ்வளவு பாசிட்டிவா அணுகிற நீங்க எதனால அவங்க அக்கா சொல்ற மாதிரி வந்து எதனால வந்து வீடியோல வந்து அப்படி ஒரு நெகட்டிவிட்டி வச்சுக்கிறீங்க அது சிரிக்கிறதுக்காக தான் சார் போடுறது மத்தபடி காமெடியா காமெடியா தான் மத்தபடி நெகட்டிவ் வந்து லைஃப்ல நெகட்டிவ் எப்பவுமே இருக்கு ஒரு காமெடி சார் அது அந்த போஸ்ட் பார்த்தா நமக்கு இல்லை இல்ல அது என்ன சார்ட்டுகளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏனா வந்து இவங்க என்கிட்ட கேக்குற மாதிரி ஒரு ஒரு சின்ன ரீல் ஓகே இவங்க வந்து என்கிட்ட கேக்குற மாதிரி இது வரைக்கும் கல்யாணம் ஆயி இது வரைக்கும் வந்து நீ எப்பயாவது ஏண்டா கல்யாணம் பண்ண ஃபீல் பண்ணிருக்கியா அப்படினு நான் டெய்லி தான் பண்றேன் மாதிரி நான் சொல்லிடுவேன் அதோட இவங்க வந்து என்ன வந்து கனிநெஞ்சி போஸ்ட்ல குமுறற மாதிரி அப்புறம் ரெண்டு ரெண்டு இதில் வந்து பஞ்சு எரிச்சிட்டு அதுதான் கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் பாட சொல்லியிருக்கோம் ஒரு அக்கா அவளோ எமோஷன் புரிஞ்சுக்க முடியுது அக்கா நீங்க பயங்கர எமோஷன் ஆகுறீங்களே போட ஃபோட்டோ போட போடப்படாதாரு மாமா 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 ஓகே அதனால அந்த எமோஷன் வருது அவர்தான் சார் ரொம்ப உங்களுக்கு கல்யாணம் நாளாச்சு மந்த் ஆகுதா மந்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் சார் இல்லை அதெல்லாம் கரெக்டாக சொல்வேன் நான் தான் எப்பப்போ மறந்துடுவேன் ஆக்சுவலி ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் ஃபஸ்ட் ரீல் பண்ணிட்டு இருந்தோம் இவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரீல் பண்ணிட்டு இருந்தேன் டிக்டாக்ல ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ போடுவோம் ஆனால் ஜஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி லைக்ஸ் தான் போவோம் அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க டான்சர் தான் நீ யாருன்னா பொண்ணு கூட வீடியோ போட்டுனா லைக்ஸ் வரப்போகுது ஃபாலோவர்ஸ் வரப்போதுன்னு சொன்னாங்க ஆனால் அப்போ கூட எனக்கு யாரும் கிடைக்கல பொண்ணுங்க பொண்ணுங்க மீன்ஸ் டான்ஸ் ஆடி போகிறதுக்கு என்ன பொண்ணு கம்பெனிக்கு ஆறுறதுக்கு எந்த பொண்ணு கிடைக்கல நான்தான் கடைசி வரைக்கும் ஆடி போடுவேன் ப்ரொஃபைலாம் அந்தளவுக்கு பில்டப் ஆகலை எனக்கும் ஃபாலோவர்ஸ் வரலை லாஸ்ட்டை இவங்கள ஒரு தடவை ஈவெண்ட்டில் பார்த்தேன் தசரா ஈவெண்ட்னு ஒன்று அதில் இவங்கள்தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் பார்த்த உடனே லவ் ஆயிடுச்சு ஒன் இயர் லவ் பண்ணோம் ஆக்சுவலி வீட்டில் வந்து நான் வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் எனக்கும் ஓகேவாக இருக்குது ஃபேமிலியும் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க மம்மியும் என்கிட்ட பேசுனாங்க சரி ஓகே வீட்டில் எல்லாம் பேசலான்னா பட் எங்கள் வீட்டில் பேசுறதுக்கு அக்செப்டே பண்ணிக்கல ஃபஸ்ட்டு டான்ஸராக இருக்கான் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி யோசித்தாங்க பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் அவர் பேஷன் நோக்கி போகிறாரு ஸோ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இது வேற எதுவும் தேராது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேரேஜும் அப்படி ஆமா சோ அப்படியே இப்போ போயிட்டு இருக்கு இப்பயுமே வந்து டான்ஸ் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க கொடுங்க எங்களது பேசிக்கா லவ் மேரேஜ் ஸோ அம்மா வந்து என்னன்னா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி சோ வந்து பயன்கோட அலைன்ஸ் பாத்துருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பில்டப் கொடுத்து வச்சுருந்தாங்க அம்மா சோ அம்மா அவங்க என்னோட அம்மா சரி அவங்க வந்து க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்காங்க மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து என்னென்னா பையனுக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்கு அந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னு இல்லை ஜஸ்ட் ஒரு அலையன்ஸ் பார்த்துருக்கு அதாவது சரி கொஞ்சம் பேருக்கு மட்டும் லவ் மேரேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றவங்களுக்கு வேணாம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லி அதுல சில இஷ்யூஸ் எல்லாம் அவங்களா கிரியேட் பண்ணுவாங்க இண்டர்காஸ்ட் அது இது எதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா வந்து அதை அவாய்ட் பண்ணா இவன் ரீல்ஸ் போடுறேங்கிற பேர்ல நான் டீச்சர் தான் சார் எப்படி சார் கரெக்டா மேரேஜ் ஆன அடுத்த வாரமே மூணு வருஷம் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடியோ ஒரு ரீல்ஸ் போட்டால் அவ்வளோதான் மொத்தம் காலி நான் மெயின்டைன் பண்ண எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் நாங்கள் வந்து என்னென்னா ஸ்கூல் மேகசின்லாம் எங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோ இதே மாதிரி தான் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஸோ அதில் ஆரம்பித்து இந்த ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ட்ராவல் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் வச்சு ஒரே ரீல் தான் போட்டேன் சளி சளியாக நொறுக்கிட்டேன் எல்லாம் அவங்க போட்டு ஃபோட்டோ வச்சு இந்த எல்லா பிளானையும் நொறுக்கிட்டேன் ஸோ துபாயிலேருந்து மாமாலாம் வந்து என்ன அனுப்பிச்சிட்டு அரேஞ்ச் மேரேஜ்லாம் சொன்னாங்களே பார்த்தா என்ன ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் போல இருக்குது அப்படின்னு ஆனால் ஸ்கூலில் ஆக்சுவலாக பார்த்ததில்லை ஸோ அந்த மேகசினை பார்த்து தான் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டே கொடுத்தேன் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண தான் எங்கள் ஜேர்னி ஸோ ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க மருமக கூட முதல்ல ஒரு ஃபோட்டோ கூட போட்டது கிடையாது பட் அவனுக்கு அவனுடைய ஆசைக்காக அவளும் நல்ல ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறா என்ன ஒன்று அவங்களோட ரீல்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதில் வீட்டில் தான் பயங்கரமான எங்களுடைய எங்களுக்கு இருக்கிற டார்ச்சர் தான் நிறைய சொல்லலாம் நான் இங்கே வந்தேன் என்ன டார்ச்சர் ரீல்ஸ் பண்ணுறங்க பேரில் சார் கிச்சனை ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க ஹாலோட பொசிஷனை மாற்றி விட்டுருவாங்க சோஃபா கவரை மாற்றும்பாங்க சோஃபாவையே மாற்றும்பாங்க அந்த அம்மா கிட்ட இருக்க வெறி கொஞ்சம் வெறி உங்களுக்கு வந்து பெரிய லெவல் போயிடலாம் அவங்க டீச்சர்னால ரீல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஸ்டூடெண்ட் ஆமாம் அவங்க கிட்டே இருக்க வெறி கொஞ்சம் இருந்தால் எங்கள் ஓவோன்னு வந்துடலாம் சார் அதாவது வீடியோ இவன் எடுக்கிறதுக்கு இவன் கிடைக்கலன்னா வீடியோ எடுங்க டார்ச்சர் பண்ணுவான் வீட்டெல்லாம் இதை அரேஞ்ச் பண்ண டார்ச்சர் இதெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரீல்ஸ் பண்ணவே என்னைய கூப்பிட்டுருவான் சில நேரம் நான் வந்து டீச்சர்டா நான் ஸ்டூடெண்ட்ஸையே ரீல்ஸ் பண்ணக்கூடாது நான் விரட்டிட்டு இருப்பேன்டா அப்படின்னு சொன்னா இல்லம்மா சும்மா நின்னுங்க உட்காருங்க சும்மா உங்க மடியில படுத்துக்கிறேன் சும்மா நீங்க இதுல நின்னா போதும் வச்சா போதும்னு டார்ச்சர் பண்ணி ஒன்னு ரெண்டு வீடியோ எடுத்துருவான் என்னையே வச்சு துபாய் மாமா இல்லை அங்கே ஷேர் சாட்டில் இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அனுப்புறாரு எல்லாத்தையும் விட என்கேஜ்மெண்ட் அதாவது வீட்டில் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி ரொம்ப சம்மதிக்க வச்சு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன் எல்லா சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் சோகமாக தான் இருந்தாங்க அந்த நேரத்தில் கூட இவன் என்ன ஒரு ரீல்ஸ் பண்ண வச்சுட்டான் சார் என்ன பண்ணனா நான் வந்து இவன்ட்ட சொல்லுவேன் வீட்டில் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டான் உனக்கு கல்யாணம் ஆகட்டும் ஒய்ஃபிட்ட நான் முதல்ல சொல்கிறது நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நீ உஷாராக இருந்துக்கோன்னு சொல்லுவேன் எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டான் அப்போ அந்த டைமில் வந்து எல்லா டென்ஷன் ஆகிருக்கிற டைம்ல வந்து அம்மா நீங்கள் எப்பவும் சொல்லுவீங்களே மருமகிட்ட சொல்லணும்னு சொல்லுவீங்களே அது ஒரு பிட்டில் எழுதி கொடுத்துருங்கம்மா அப்படின்னா என்னடா டென்ஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறேன் இல்லை நான் நேரடியாகவே சொல்கிறேடானு இவன் ஒரு என்னை எழுத இவன் ஒரு ஒன்னா நம்பர் சோம்பேறி எந்த வேலையும் செய்ய மாட்டான் நீ வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட எழுதி கொடுத்துட்டேன் சார் அது பயங்கர வைரலாகி எத்தனையோ மில்லியன் எங்கேயோ இருந்து எனக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க இது நீங்களா கல்யாண மாப்ளேட்டை என்னவோ கொண்டு கொடுக்குறீங்களே கடைசியில் என்னோட வயதான் அந்த அளவுக்கு அவனுக்கு ரீல்ஸில் அவன் பயங்கர வெறியன் சார் ஆனால் இதில் எங்களுக்கு பெரிய டார்ச்சர் இருக்குது